டோக்கியோவில் நடைபெற்ற 32வது ஒலிம்பிக் போட்டிகளின் நிறைவு நாள் இன்று. வெற்றிகரமாக நடந்து முடிந்த இந்த விளையாட்டு திருவிழா இந்திய விளையாட்டு வரலாற்றில் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா இந்த முறை 7 பதக்கங்களை வென்றுள்ளது. இது ஒரு புதிய சாதனை. இதற்கு முன்பு வரையில் லண்டனில் இந்தியா வென்ற 6 பதக்கங்களே இந்தியாவின் அதிகபட்ச பதக்கங்களாக இருந்தன. கூடுதலாக ஒரு பதக்கம் இந்த முறை வெல்லப்பட்டுள்ளது. அது தவிர தடகளத்தில் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வென்ற தங்கம் இந்திய தடகள வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மில்கா சிங்கும் லாஸ் ஏஞ்சலஸில் பிடி உஷாவும் பதக்கத்திற்கு மிக அருகில் இருந்தனர். ஆனாலும் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டனர். அதிலிருந்து இந்திய தடகளம் மீண்டுள்ளது. இது தவிர மீராபாய் சானு எடை தூக்குதலிலும் ரவிக்குமார் தாகியா மல்யுத்தத்திலும் வெள்ளி வென்றனர். 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் ஹாக்கியில் வெண்கலம், குத்துச்சண்டையில் லவ்லினாவின் பதக்கம், பிவி சிந்துவின் வெண்கலம் மற்றும் நேற்று மல்யுத்தத்தில் பஜ்ரங் பூனியா வென்ற வெண்கலம் இவையெல்லாம் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பதக்க வாய்ப்பை தவறவிட்ட மகளிர் ஹாக்கி அணியினர் கோல்ஃப் வீராங்கனை அதிதி அசோக் இவர்களின் பங்களிப்பும் இந்த தருணத்தில் பெருமையாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. இந்திய விளையாட்டு வரலாற்றில் நேற்று புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. பொதுவாக டிராக் அண்ட் ஃபீல்டு என்று சொல்லப்படும் தடகளத்தில் ஆசிய வீரர்கள் வெல்வது மிகவும் கடினம். அதிலும் கற்பனைக்கு எட்டாத ஒன்றாகவே கருதப்பட்டது. இதை முறியடித்து இந்தியர் ஒருவர் தடகளத்தில் தங்கம் வென்றிருப்பது ஒட்டுமொத்த இந்தியாவையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்றைய நாளின் துவக்கத்தில் நீரஜ் சோப்ராவிற்கு பதக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டது. இறுதிப் போட்டியின் முதல் சுற்றில் 87.03 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார் நீரஜ். இரண்டாவதாக ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் 85.30 மீட்டர் ஈட்டி எறிந்தார். இது அவருடைய சீசன் பெஸ்ட் எனலாம். செக் குடியரசின் ஜேக்கப் வாலி ஜெக் 83.98 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார். இரண்டாவது சுற்றில் நீரஜ் எறிந்த 87.58 மீட்டர் தூரம்தான் அவரது வெற்றியை தீர்மானித்தது. மூன்றாவது சுற்றில் 76.69 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்தார் நீரஜ். பதக்கம் வெல்லுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஸ்வீடனின் கிம் ஆம், ருமேனியாவின் அலெக்சாண்ட்ரா மிக்கைடா நோவாக், பெலருவின் பாவல் மிலேஸ்கா இவர்கள் போட்டியிலிருந்து வெளியேறினார்கள். 6 சுற்றுகளின் முடிவில் நீரஜ் சோப்ரா முதலிடம் பெற்று தங்கம் வென்றார். செக் குடியரசின் ஜேக்கப் வாலி ஜெக் வெள்ளி வென்றார். மற்றொரு செக் வீரரான வெட்ஸ்லே வெஸ்லி வெண்கலம் வென்றார். சுதந்திர இந்தியாவில் தடகளத்தில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்கின்ற பட்டம் நீரஜ் சோப்ராவிற்கு கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு 1900 ஆண்டில் இங்கிலீஷ் இந்தியன் ஆத்லட்டான நார்மன் பிரிச்சட் 2 வெள்ளி பதக்கங்களை தடகளத்தில் வென்றிருந்தார். நீரஜ் சோப்ராவின் இந்த தங்கம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா வென்ற 7வது பதக்கம். 2008 பெய்ஜிங் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் அபினவ் பிந்த்ரா தங்கம் வென்றிருந்தார். தனிநபர் பிரிவில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா வென்ற ஒரே ஒரு தங்கமாக அதுதான் இருந்தது. நேற்று நீரஜ் தங்கம் வென்றதன் மூலம் தடகளத்தில் தங்கம் வென்ற இந்தியர் என்பதுடன் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற 2வது இந்தியராகவும் உள்ளார். பாணிபட்டைச் சேர்ந்த 23 வயதான நீரஜ் இந்திய ராணுவத்தில் சுபேதாராக பணிபுரிகிறார். தான் வென்ற பதக்கத்தை நூலிழையில் தவறவிட்ட மில்கா சிங், பி டி உஷா போன்றவர்களுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தது மூத்த வீரர்களை கொஞ்சம் நெகிழ வைத்துள்ளது. அண்மையில் மறைந்த முன்னாள் தடகள வீரர் மில்கா சிங் தன் மறைவிற்கு முன்பாக இந்தியர் ஒருவர் தடகளத்தில் தங்கம் வெல்ல வேண்டும் என்று அடிக்கடி கூறுவதுண்டு. அந்த வகையில் மில்கா சிங்கின் நீண்ட நாளைய இயக்கமும் இந்த பதக்கத்தால் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிகளின் போது இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதன் பிறகு டோக்கியோவில் இந்த முறை இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது இந்தியர்களை உற்சாகமூட்டும் நிகழ்வாக இருந்தது. இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்திற்கு இன்னமும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் இந்த தங்கம் தடகள அரங்கில் இந்தியாவை தலைநிமிர செய்துள்ளது. இந்தியா நேற்று வென்ற மற்றொரு பதக்கம் மல்யுத்தம் 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் பஜ்ரங் பூனியா வென்ற வெண்கலம். அரை இறுதியில் ஹாஜி அலியாரிடம் தோற்றார். இந்த நிலையில் வெண்கல பதக்கத்திற்காக கஜகஸ்தானின் நியாஸ்பெக்கோவை 8-0 என்று வீழ்த்தினார். மல்யுத்தத்தில் இந்தியா வென்ற 2வது பதக்கம் இது. ஏற்கனவே இந்தியாவின் ரவிக்குமார் தாகியா வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார். தொடர்ந்து 4 ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தத்தில் இந்தியா பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிர் தனிநபர் கோல்ஃபில் இந்தியாவின் அதிதி அசோக் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். மிகச் சிறப்பாக விளையாடிய அதிதி போட்டி முடிவில் 4ம் இடமே பெற்றிருந்தார். அமெரிக்காவின் கார்டா தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றார். ஜப்பானின் இனாமி வெள்ளி வென்றார். நியூசிலாந்தின் கோ வெண்கல பதக்கம் வென்றார்.
ஆண்களுக்கான டைவிங் 10 மீட்டர் பிளாட்ஃபார்ம் பிரிவில் சீனாவின் கோ 582.25 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றார். மற்றொரு சீன வீரரான யாங் 580.40 புள்ளிகளுடன் வெள்ளி வென்றார். 548.25 புள்ளிகள் பெற்ற பிரிட்டனின் டாலே வெண்கல பதக்கம் வென்றார். ஆண்கள் ஃப்ரீ வெயிட் பாக்ஸிங்கில் பிரிட்டனின் யாஃபில் தங்கம் வென்றார். இறுதிப் போட்டியில் பிலிப்பைன்ஸின் பாலமை 4-1 என்று வீழ்த்தினார். பிலிப்பைன்ஸின் பாலம் வெள்ளி வென்றார். இந்த தங்கத்தின் மூலம் பிரிட்டன் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இதுவரையில் 19 தங்கம், 20 வெள்ளி, 20 வெண்கலம் என்று மொத்தம் 59 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் ஃபிளைவெயிட் பிரிவில் கரஸ்ட்ரீவா தங்கமும் காக்கிர் லோகா வெள்ளியும் வென்றனர். ஆண்கள் பாஸ்கெட் பால் இறுதிப் போட்டியில் அமெரிக்க பிரான்ஸ் அணிகள் மோதின. இதில் அமெரிக்கா பிரான்ஸை 22-18, 22-21, 27-24, 16-19 என்று மொத்தத்தில் 87-82 புள்ளிகள் என்ற வித்தியாசத்தில் வென்றது. மகளிர் உயரம் தாண்டுதலில் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டியின் லாசிட்ஸ் கெனே 2.04 மீட்டர் தாண்டி தங்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் மெக்டமோட் 2.02 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளி வென்றார். 2 மீட்டர் உயரம் தாண்டிய உக்ரைனின் மானுச்சிக் வெண்கல பதக்கம் வென்றார். மகளிர் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் செப் சிர்சிர் தங்கம் வென்றார். இவர் போட்டி தூரத்தை 2:27:20 கடந்தார். மற்றொரு கென்ய வீராங்கனையான கோசை வெள்ளி வென்றார். இவர் போட்டி தூரத்தை 2:27:36 கடந்தார். அமெரிக்காவின் சைடல் இதே பிரிவில் வெண்கலம் வென்றார். இவர் போட்டி தூரத்தை 2:27:46 கடந்தார். ஆண்கள் ஹேண்ட்பால் போட்டியில் பிரான்ஸ் தங்கம் வென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் டென்மார்க் அணிகள் மோதின. இதில் 25-23 என பிரான்ஸ் வென்றது. டென்மார்க் அணி வெள்ளி பதக்கம் பெற்றது. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் எகிப்து அணிகள் மோதின. இதில் ஸ்பெயின் 33-31 என்று எகிப்தை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது. ஆண்கள் பென்டத்லான் லேசர் ரன்னில் பிரிட்டனின் சோங் 1482 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றார். எகிப்தின் எல்ஜென்டி 1477 புள்ளிகளுடன் வெள்ளி வென்றார். 1470 புள்ளிகள் பெற்ற தென்கொரியாவின் டபிள்யூ ஜூன் வெண்கல பதக்கம் வென்றார். ஆண்கள் வாலிபால் இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி அணிகள் பங்கேற்றன. இதில் பிரான்ஸ் அணி 3-2 என ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி அணியை வென்றது. இதன் மூலம் பிரான்ஸ் தங்கமும் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி அணி வெள்ளியும் வென்றது. வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் அர்ஜென்டினா பிரேசில் அணிகள் மோதின. இதில் 3-2 என பிரேசிலை வீழ்த்தி அர்ஜென்டினா வெண்கல பதக்கம் வென்றது. பஜ்ரங் பூனியாவை வீழ்த்திய ஹாஜி அலியோ 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் ஜப்பானில் ஓட்டோகுரோவிடம் 5-4 என்று தோற்றார். இதன் மூலம் இப்பிரிவில் ஓட்டோகுரோ தங்கம் வென்றுள்ளார். ஹாஜி அலியோ வெள்ளி வென்றார். ஆண்கள் கால்பந்து இறுதிப் போட்டியில் பிரேசில் ஸ்பெயின் அணிகள் மோதின. இதில் 2-1 என ஸ்பெயினை வீழ்த்தி பிரேசில் தங்கம் வென்றது. போட்டியில் தோற்ற ஸ்பெயின் வெள்ளி பதக்கம் வென்றது. ஜப்பானை 3-1 என்கிற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெண்கல பதக்கம் வென்றது. ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங்கில் தங்கம் வென்ற உமா சின்னா இந்த வெற்றிக்கு பிறகு நீச்சல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 31 வயதான ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி வீராங்கனையான ரோமா சின்னா வென்றுள்ள 7வது தங்கம் இது. முந்தைய பதக்கங்களைப் போலில்லாமல் இந்த முறை தான் வென்ற 6வது மற்றும் 7வது தங்க பதக்கங்கள் அவ்வளவு சுலபத்தில் கிடைக்கவில்லை, மிகவும் போராடி வெல்ல வேண்டியிருந்தது என்றார். இனிவரும் நாட்களை தனது 3 வயது மகளுடன் மகிழ்ச்சியாக கழிக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். வாட்டர் போலோ போட்டிகளில் ஹங்கேரி வெண்கல பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் பிரிவு வாட்டர் போலோவில் ஹங்கேரி ஸ்பெயின் அணிகள் மோதின. இதில் ஹங்கேரி 4-3 என்று ஸ்பெயினை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது. இன்று காலை நடைபெற்ற மகளிர் ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்கில் பல்கேரி அணி தங்கம் வென்றுள்ளது. ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி அணி வெள்ளியும் இத்தாலி அணி வெண்கல பதக்கமும் வென்றுள்ளன. மகளிர் பாஸ்கெட் பால் இறுதிப் போட்டியில் அமெரிக்கா 90-75 என்கின்ற புள்ளிகளில் ஜப்பானை வென்றது. இதன் மூலம் அமெரிக்கா தங்கமும் ஜப்பான் அணி வெள்ளியும் பெற்றது. டிராக் சைக்கிளிங் மகளிர் பிரிவில் கனடாவின் மிச்சல் தங்கம் வென்றார். உக்ரைன் வீராங்கனையான ஸ்டார் டிகோம் வெள்ளி பதக்கம் பெற்றார். இன்று காலை நடைபெற்ற ஆண்கள் மாரத்தான் போட்டியில் கென்யாவின் கிப்சோஜி தங்கம் வென்றுள்ளார். போட்டி தூரத்தை 2:08:38 கடந்து தங்கம் வென்றார். ஹாலந்தின் நாஜி போட்டி தூரத்தை 2:09:58 கடந்து வெள்ளி வென்றார். பெல்ஜியத்தின் அப்டி போட்டி தூரத்தை 2:10 கடந்து வெண்கல பதக்கம் வென்றார்.
பதக்கப்பட்டியலை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அணி முதலிடத்தில் இருக்கின்றது. 37 தங்கம், 39 வெள்ளி, 33 வெண்கலம் என்று மொத்தம் 110 பதக்கங்களுடன் அமெரிக்க அணி முதலிடத்தில் இருக்கின்றது. இதுவரை முதலிடத்தில் இருந்த சீன அணி இரண்டாம் இடத்திற்கு வந்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா சீனா இரண்டு அணிகளுமே 38 தங்கங்களை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீன அணி 38 தங்கம், 31 வெள்ளி, 18 வெண்கலம் என்று மொத்தம் 87 பதக்கங்களை வென்றுள்ளது. போட்டியை நடத்துகின்ற ஜப்பான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றது. ஜப்பான் அணி 27 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கலம் என்று 58 பதக்கங்களை வென்றுள்ளது. கிரேட் பிரிட்டன் நான்காவது இடத்தில் இருக்கின்றது. பிரிட்டன் அணி 21 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலம் என்று 64 பதக்கங்கள் பெற்றுள்ளது. இந்திய அணி நேற்று வென்ற தங்கத்தின் மூலமாக 48வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணி 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என்று 7 பதக்கங்களை இந்த ஒலிம்பிக் போட்டியில் வென்றுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றது. அடுத்த ஒலிம்பிக் போட்டி 2024 பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் நடைபெறும்.